என்னடா சொல்ற, உனக்கெல்லாம் ஓட்டவே தெரியாதே, நீ எப்படி ஓட்டுவ? ஏய், நீ தானடா ஒரு நாள் எனக்கு வண்டி ஓட்ட கத்து தரேன்னு சொன்ன, அதனால இப்ப கத்து கொடு. நீ எனக்கு எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடு, நான் கத்துக்கிறேன். சரி சரி, என்னைக்கோ ஒரு நாள் சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டா இப்ப கேக்குறேன். சரி வா, வந்து ஓட்டு, நான் சொல்ற மாதிரி பொறுமையா ஓட்டு. ஏய் ஜாலி, நான் டிராக்டர் ஓட்ட போறேன். ஹாரி, இவனுக்கு பைக்கு கூட ஓட்ட தெரியாது, இவங்ககிட்ட ஏன்டா வண்டியே கொடுக்குற? உனக்கு தான் பைக்கு கூட ஓட்ட தெரியாது. நான் நிறையா டைம் அம்மாவை பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருக்கேன் தெரியுமா? வேணும்னா நான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன் பார். டிராக்டரை சூப்பராக ஓட்டி பார்க்கலாம் பார்க்கலாம். நீ எப்படி ஓட்டுற நானும் பார்க்க தானே போகிறேன். டே நண்பா, நீ ஓட்டு வேணான்னு சொல்ல, ஆனால் பார்த்து கவனமாக ஓட்டு. இந்த டிராக்டரை எங்கள் அப்பா எனக்கு ஆசாசியாக வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? சரிடா சரிடா, கொடுறா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பார், சூப்பராக ஓட்ட போகிறேன். ஹாரி, அவ்வளோதான், உன் டிராக்டரை இதோட மறந்துடு. ஏ, இங்கே பார்த்தீங்களா, நான் எவ்வளோ சூப்பராக டிராக்டர் ஓட்டுறேன்னு, என்ன மாதிரி யாரால ஓட்ட முடியுமா? இப்போ பாருங்க, ஸ்பீடாக ஓட்ட போகிறேன். சாம் தள்ளி போட, அங்கே பாரு, உனக்கு முன்னாடி பாறை இருக்கு, ஓரமாக ஓட்டு. அச்சுச்சோ, என்னால் வண்டியை திருப்ப முடியலடா. அச்சுச்சோ, வண்டி பள்ளத்தில் போகுதே. ஆ ஆமா, அட பாவி, வண்டியை சூப்பராக ஓட்டுறேன்னு சொல்லி இப்படி பள்ளத்தில் தள்ளி விட்டுட்டியேடா. நான் அப்போவே சொன்னேன்ல அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு, என் பேச்சு கேட்டிங்களா? இப்போ பாருங்க, எல்லாரும் கமந்து கிடக்கிறோம். ஏ அங்கே பாருடா, அந்த சாமை கருப்பாம்பூச்சி மாதிரி கமந்து கிடக்கிறான். அவனை பார்த்தா காமெடியாக இருக்குது, சிரிப்பு சிரிப்பாக வருது. யாரை பார்த்து கருப்பாம்பூச்சின்னு சொன்னீங்க? நீங்கள் தான் கம்பளி பூச்சிங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த வனதேவதையே எனக்கு மெத்த மாதிரி புல்லெல்லாம் அடுக்கி வச்சு அது மேலே விளை வச்சிருக்கு. அதனால தான் எனக்கு எந்த அடியும் படல. நீ 10 times வானத்திலேயே டைவ் அடிச்சு தானே அங்கே போய் கமந்து விழுந்த? அதாவது நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம். இங்கே பாரு, பேசாமல் வாய் முடிக்கிட்டு இருந்துக்கோ, இல்லைனா வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்ட ஒன்று போட்டு கொடுத்துருவேன். தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ. பார்க்காத போ. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சண்டையை நிறுத்துறீங்களா? அப்பாடா, நல்ல வேலை வண்டிக்கு எதுவும் ஆகலை. வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி இருந்து தள்ளுங்க, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக தோட்டத்துக்கு போய் கோவக்கா பறிச்சிக்கிட்டு நேரமாக வீட்டுக்கு போகலாம். ஆ சரிடா சரி, இப்போ நாங்கள் வண்டியை தள்ளுறோம். என்னடா வண்டி அசையவே மாட்டேக்குது, கொஞ்சம் கூட தள்ள முடியல. டே எப்படியாச்சும் கொஞ்சம் தம் கட்டி தள்ளுங்கடா, நான் எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வந்து மேலே ஏறி உக்காந்துக்கோங்க, போகலாம். ஆ ஓகேடா, அதான் வந்துட்டோம். நல்ல வேலை வண்டி ஸ்டார்ட் ஆனிச்சு, இல்லைனா மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து பார்க்குற மாதிரி ஆயிருக்கும். எப்படியோ ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. டே சாரிடா ஹாரி, என்னால் தாண்டா வண்டி இப்படி பள்ளத்தில் போய் விழுந்துருச்சு. பரவாயில்லடா, விடுறா, நான் உனக்கு கிரவுண்டுக்கு போய் ஒரு நாளைக்கு கற்றுத்தரேன். நான் சொன்ன இடம் இது தான். இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ கோவக்காய் செடி இங்கே இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏ ஆமாண்டா, இந்த இடம் ரொம்ப பசுமையாக இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் மைண்டே ரிலாக்ஸாக இருக்குது. ஏ இங்கே பாருங்கள், நான் மேலே ஏறிட்டேன், இங்கே வாங்க, இங்கே நிறையா கோவக்காய் இருக்குது. டே சாம், என்னடா அவ்வளோ ஹைட்டில் ஏறிட்டேன், இரு இரு நாங்களும் வந்துடுறோம். அடே எங்கள் அப்பா, இது எவ்வளோ உயரமாக இருக்குது, இங்கே பாருங்களா எவ்வளோ காய் இருக்குது. ஏ இங்கே பார்த்தீங்களா, நான் இருக்கிற இடத்துல எவ்வளோ காய் இருக்குது, நான் தான் முதல்ல பறித்து வண்டியில் போட போகிறேன். ஹை, இந்த செடியிலேருந்து பறிக்கிறதுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஹாரி, இனிமேல் நம்ம அடிக்கடி இங்கே வரலாண்டா, இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஓகே சாம், நான் தான் அப்போவே சொன்னேன்ல இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும்னு, அதனால தான் நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். ஏ நம்ம அடுத்த டைம் வரும்போது நம்ம அபி, ஐஷோ, டீனா, பிங்கி, நான்சி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வரணும்டா, அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இங்கே வந்தால். ஏ என்னடா சொல்கிற, அவங்க வந்தால் நாம் ஜாலியாக இருக்க முடியாது. ஏ அப்படிலாம் சொல்லாதடா, அவங்க வந்தால் தான் இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறையா எடுத்துகிட்டு வருவாங்க, நம்மளுக்கும் அதை தருவாங்கள்ல, நம்ம ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம். சாம், ஜாக்கி, நம்ம பறிச்சு போட்ட எல்லா காயும் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, இல்லை ஏதாவது விட்டுட்டு வந்துட்டிங்களா? ஆ நம்ம பறிச்ச எல்லா காயுமே எடுத்து வண்டியில் போட்டோம்டா. சரி இப்போ நம்ம கிளம்பலாம். ஆ சரிடா, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்பாடா, எப்படியோ வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். என்ன, அங்கே கீழே விழுந்ததுனால கொஞ்சம் உடம்பு தான் ரொம்ப வலிக்குது. ஆமாம் ஆமாம், உனக்கு ஏன் வலிக்காது, 7-8 டைவ் அடிச்சு இல்லை நீ கீழே விழுந்த? டே அவனை கிண்டல் பண்ணாதடா, பாவண்டா அவன். விடு ஹாரி, இவன் எப்பவும் இப்படியே தான், என்னை ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் இவனுக்கு பொழுது போகும். இல்லைனா இவன் தலையே வெடிச்சிடும். ஏ அண்ணா, என்ன கோச்சிக்கிட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சரி கோச்சிக்காத, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். ஏ அங்கே பாருங்க, டீனாவும் பிங்கியும் வெளியில் தான் நின்றுட்டுருக்காங்க, அதனால் நான் வீட்டுக்கு போனதும் நம்ம கீழே விழுந்ததெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, இல்லைன்னா அம்மா கிட்ட அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. ஆ சரிடா, நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏ அங்கே பாரு, அவங்க வந்துட்டாங்க, வா நம்ம போய் கேட்கலாம், எதுக்காக நம்மளை விட்டுட்டு போனானுங்கன்னு. சரி வா போகலாம்.